ஆடா சிட்டியில் ஒரு ரெண்டு ஃப்ரீ ஈக்குவலைசரை எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது. அதில் ஒரு ஈக்குவலைசர் பார்த்தீங்கன்னா 12 பேண்ட் அந்த ஈக்குவலைசரில் இருக்குது. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட் அந்த வெப்சைட்டுக்குள்ள வந்துடலாம். அதில் பார்த்தீங்கன்னா சைடில் டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் லோட் ஆகி அதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ஷன் இருக்கும், மேக் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோ அதை பார்த்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபோல்டருக்கு போங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஎல்எல் ஃபைல் இருக்கும், ஒன்று பார்த்தீங்கன்னா 32 பிட்டு, ஒன்று பார்த்தீங்கன்னா 64 பிட்டு. நீங்கள் 32 பிட் ஆடாசிட்டி யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் அந்த வெறும் டிஎல்எல் ஃபைலை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் 64 பிட் ஆடாசிட்டி யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த 64ங்கிற அந்த டிஎல்எல் ஃபைலை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. ரெண்டுத்துலையுமே தான் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு திஸ் பிசி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா சி ட்ரைவ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ன்னு ரெண்டு இருக்கும். ப்ரோக்ராம் ஃபைல்ஸுங்கிறது 64 பிட் ஆடாசிட்டி இருக்கிற லொக்கேஷனு, ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் 86ங்கிறது 32 பிட் ஆடாசிட்டி இருக்கிற லொக்கேஷனு. நீங்கள் எந்த ஆடாசிட்டி யூஸ் பண்ணுறீங்களோ அதை பார்த்து கரெக்டாக ப்ரோக்ராம் ஃபைல்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா ஆடாசிட்டி ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா பிளக்இன் ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்து அந்த டிஎல்எல் ஃபைலை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆடாசிட்டி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஆட் ஆர் ரிமூவ் பிளக்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கியூ ரேஞ்ச் பிளக்இனை செலக்ட் பண்ணிவிட்டு எனபிள் கொடுத்துட்டு ஓகே கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பிளக்இன் வந்து எனபிள் ஆயிரும். அடுத்து திரும்ப எஃபெக்டை செலக்ட் பண்ணி இந்த பிளக்இனை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளக்இனை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எந்த பேண்டுமே அதில் வந்து காட்டாது. அது ஏன் காட்டாதுன்னா நம்ம வந்து நாமளே வந்து பேண்டை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும். ஒவ்வொரு பேண்டாக கீழே இருக்கிற அந்த நம்பர்ஸ் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு பேண்டாக ஆக்டிவேட் ஆயிரும். இதில் பார்த்தீங்கன்னா 12 பேண்ட் இருக்குது. நீங்கள் 12லையுமே எல்லாத்துலையுமே நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது எல்லா பேண்டுமே வந்து ஆக்டிவேட் ஆயிரும். நீங்கள் ஸ்க்ரீனில் வச்சு அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஏதாவது ஒரு பேண்ட் மேலே ரைட் கிளிக் பண்ணி அதில் நீங்கள் வந்து ஃபில்டர் டைப் செலக்ட் பண்ணிக்கலாம், ரோட்டின் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை நீங்கள் கீழேயும் கூட நீங்கள் அதே மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த நம்பர்ஸில் நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிளிக் பண்ணி நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா அங்கேருந்து கூட நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் வந்து பேண்ட் வித்தை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஸ்க்ரோல் வீலில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா பேண்ட் வித்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். இல்லைனா இங்கே பார்த்தீங்கன்னா அந்த க்யூன் இருக்கும், அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து அதோட வித்து வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும், டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த விசுவல்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகணும்னா மேலே பார்த்தீங்கன்னா பெர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த விசுவல்ஸ் வந்து ஷோ ஆகும். பெர் இல்லை போஸ்ட் அதை ரெண்டுலையும் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா எஃபெக்ட் வந்து அப்ளை ஆயிரும். அடுத்த ஃப்ரீ பிளக்இன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோன் பூஸ்டர் ஈக்குவலைசர். இந்த டோன் பூஸ்டர் ஈக்குவலைசர் பார்த்தீங்கன்னா தனியாக வரதில்லை, அது கூட 23 ஃப்ரீ பிளக்இன்ஸோட சேர்ந்து தான் டவுன்லோட் ஆகும். அந்த ஈக்குவலைசரையும் அந்த 23 ஃப்ரீ பிளக்இன்ஸையும் எப்படி டவுன்லோட் பண்ணி ஆடாசெட்டில் இன்ஸ்டால் பண்ணணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இப்போ ஸ்க்ரீனில் ஜோவாகிற இந்த வீடியோவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் நான் அந்த ஈக்குவலைசரையும் அந்த 23 ஃப்ரீ பிளக்இன்ஸையும் எப்படி டவுன்லோட் பண்ணி ஆடாசெட்டில் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு நான் தெளிவாக சொல்லியிருக்கேன்.